Kasturi, oh, Kasturi. தாய்ப்பாலு ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது ஒரு காற்றை போலவே துளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே கஸ்தூரி ஓ கஸ்தூரி சரி இப்ப என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு நாளைக்கு என்ன விட அழகான ஒருத்திய பார்த்தா இப்ப கூட ஒண்ணும் இல்ல இந்த நிமிஷத்திலிருந்து
கஸ்தூரின்னு ஒருத்தி இந்த வீட்ல இருந்தது நீங்க மறந்துடுங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுங்க. எனக்காக நீ செய்யற ரெண்டாவது தியாகம் அது. ஏமாந்தது நான் மட்டும் இல்லை, நீயும் தான். இதுக்கெல்லாம் காரணம் விதியோ இல்ல நம்ம பண்ண பாவமோ இல்ல. அவன்தான் நம்ம ரெண்டு பேரையும் ஏமாத்திருக்கான். நம்மள மட்டும் இல்ல, நீ அப்பாவ அம்மாவ இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திருக்கானோ தெரியல. நீ இந்த வீட்டை விட்டு போறதுனால என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்காது. எப்படி என்ன எப்படி ஒரு ஆம்பளையோட சந்தோஷமா வாழ முடியுமா சொல்லு. உன்ன மாதிரி என்னால பொறுமையா இருக்க முடியாது. தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல கஸ்தூரி. உங்களுக்கு தியாகம் பண்ணலாம், துரோகம் பண்றவங்களுக்கு தியாகம் பண்ணா அப்புறம் உண்மையா தியாகம் பண்றாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும்.
இல்ல ரேகம்மா, நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் போறேன். நீ போயிட்டா நான் நல்லா எழுந்திருவேனா? ராம் எனக்கு செஞ்ச துரோகத்தையெல்லாம் மறந்துடுவேனா? சொல்லு சொல்லு கஸ்தூரி, நீ போன பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால வாழ முடியுமா? அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சேன். ஆனா அந்த சொந்தம் எனக்கு மட்டும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நீ நினைக்கிற மாதிரி இனிமே நான் அந்த ராம் கூட சந்தோஷமா வாழ முடியாது. ஒப்பந்த சொல்றீங்க, அந்த ஆளு என்ன நெருக்க போதுனா எனக்கு உனக்கு செஞ்ச நம்பிக்க துரோகம் தான் என் ஞாபகத்துக்கு வரும் கஸ்தூரி. அப்புறம் எப்படி நான் அந்த ஆளு கூட சந்தோஷமா வாழ முடியும் சொல்லு கஸ்தூரி. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிச்சு போச்சு. தப்பு ஓ மேல இல்ல, நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எனக்கும் தான். நானும் நீயும் சேர்ந்துதான் காயப்பட்டிருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் அனுபவிக்கிற வலி ஒண்ணுதான். நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இதுக்கு மேல ஓ இஷ்டம். நான் ஒதுக்கணும்னு நினைக்கிறது உன்ன இல்ல கஸ்தூரி. ராம, நான் ஒதுக்கணும்னு நினைக்கிறது உன்ன இல்ல கஸ்தூரி. ராம, thank you.
நாங்களே மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கேயும் போக வேண்டாம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். போய் சொல்லாத, இந்த பார்த்தா ஏதோ மறக்கிற மாதிரி தெரியுது. அம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எங்க கஸ்தூரி முகத்தை பார்த்தா அழுத மாதிரி இல்ல? கஸ்தூரி, நீ அழகு திட்டினாங்களா இல்ல ஏதாச்சும் சொன்னாங்களா? நீ எங்க கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற? நாங்க இல்லாத போது வீட்டுல என்ன நடந்தது சொல்லு. உன் முகத்தை பார்த்தாலே அழுத மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் கண்ண கசுக்குன உங்களுக்கு அழுத மாதிரி தெரியுது. அப்படியா? என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க? கேக்குறல்ல, அவ பார்த்தா அழுதுட்டு இருக்கா? நீ பார்த்தா பேரிஞ்ச மாதிரி நிக்கிற, என்னாச்சு சொல்லு. ஏ ரேகா, கேக்குறல சொல்லுடி, சொல்லு. விடுமா, அவளுக்கு எப்ப சொல்லணும் தோணுதோ சொல்லட்டும். அவ வழக்கமா போடுற சண்டை தானது. இருங்க, இந்த பாரு, மறுபடியும் மறுபடியும் மாப்பிள்ளோட ஏன் சண்டை போடுற சொல்லு. அதா விடுமா, நீங்க பேசாம இருங்க.